வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம கையில் இந்த புத்தாண்டில் ஏதோ ஒரு மொபைல் நம்ம கையில் வச்சுருப்போம். ஸோ அது எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி தான், அந்த மொபைலை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆசைப்படாதீங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு மொபைல் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற மொபைலை விற்றுட்டோ இல்லை தூக்கி போட்டுட்டோ புதுசாக ஒரு மொபைல் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுருங்க. இருக்கிற மொபைல் உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஸோ புதுசாக வரக்கூடிய மொபைல், நாளைக்கு ஒரு மொபைல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணுறதுல இந்தியாவில் ஒரு சில மொபைல்ஸ் வரலாம் வராமலும் இருக்கலாம். எப்படியாப்பட்ட புது மொபைல் நீங்கள் வாங்கினாலும், எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும், அதில் ஒரே ஒரு அப்டேட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்கனாக்கா அந்த மொபைலும் வீணாக போன ஒரு மொக்க மொபைலாக மாற்றுறதுக்கான சக்தி அந்த அப்டேட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல்ஸில் என்னெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ஒரு புதிய ஒரு மொபைலில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு மொபைல், அதை விட ஒரு பெஸ்ட் அப்கிரேடர் செலக்ட் பண்ணுங்கள். அதையும் நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஆஃபர் டைமில் செலக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற மொபைலை ஃபஸ்ட்டு சிறப்பாக வச்சு கொண்டாடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதோடைய மதிப்பு அடுத்தவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரியணும் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு தெரிஞ்சுங்க. கான்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரோஸை மட்டுமே எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைல் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக இருக்கும். ஸோ புத்தாண்டை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.